பலிநாதன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, மகாபலி சக்கரவர்த்தி என்ன பண்ணினான்னா, மகாபலி சக்கரவர்த்திக்கு ஒரு பெரிய ராஜா அதோட சந்தேகமே கிடையாது. இருந்தாலுமே நம்ம பார்க்குறோம் ரொம்ப பெரிய பெரிய வாழ்க்கைலாம் சின்ன எண்ணங்கள் இருக்குது. சின்ன எண்ணம்னா சிறிய எண்ணம், அதாவது கொஞ்சம் மனசை நெருடக்கூடிய எண்ணங்கள் ரொம்ப பெருசாக இருக்கிறவா பாப்பா, அவளுக்கு சின்ன விஷயங்கள் அதிகமாக இருக்கு. நம்ம பெரியவா சொல்லுவா கொஞ்சம் அல்ப புத்தி அப்படின்வா. அந்த மாதிரி சில சமயத்தை தலை காட்டிடும், ரொம்ப பெரியவா தான் அதுவும் சந்தேகமே கிடையாது. ஆனால் அவளுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு சிந்தனை எண்ணம் அப்பப்போது தலை காட்டுவது உண்டு. என்ன ரீசன் அப்படின்னா, அதுக்கு ரெண்டு ரீசன் இருக்குது. ஒன்று, அவர்கள் இருக்கும் இடம் பெரிய இடம், அந்த இடத்துல உட்கார்ந்த உடனே மமதை வந்துடுறது. தான் என்ற பெரியவன், தான் தான் பெரியவன் என்ற எண்ணம் அந்த இடத்துக்கு வந்துடுறது. பல பேர் அதை ஆளுமைக்கு உட்பட்டு அதை அகற்றி வைத்து விட்டு நல்லது செய்கிறவாளும் உண்டு. எப்பயாவது ஒரு சில சந்தர்ப்பத்தில் அந்த எண்ணம் வந்துடுத்துன்னா உடனே அது மட்டம் தட்டிடுறது. அந்த மாதிரியான ஒரு எண்ணம் மகாபலி சக்கரவர்த்திக்கு வந்தது. இவன் என்ன பண்ணுறான், பெருமாளுடைய ஆபரணங்களை பார்த்தவொடனே ஒரு ஆசை வந்துடுத்து. திருமாலுடைய ஆபரணங்களை பார்த்தவொடனே அவனுக்கு பயங்கர ஆசை. அந்த ஆசையில் அதை திருடி வந்துடுறான். செய்யலாமா அந்த காரியம்? செய்யப்படாது. என்ன பண்ணுறது? ஆசை யாரை விட்டது? மனிதனை விடவே இல்லையே. மனிதனை மட்டுமில்லை, தேவர்களை மட்டுமில்லை, பல பேரை விடுறதில்லை. ஆனால் ஒரே ஒரு ஆசை மட்டும் இருக்கலாம். என்ன? நான் சரணாகதி பண்ணிக்கணும், நான் மோட்சத்தை அடையணும், உன்னை மட்டுமே வந்து சேரணும் அப்படிங்கிற ஆசை ஒவ்வொருத்தருக்கும் இருக்கலாம். அதை தவிர வேறு எந்த ஆசை இருந்தாலும் அது அந்த ஆசை சிக்கலில் தான் கொண்டு போய் விடும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் மகாபலி சக்கரவர்த்தி. இவன் திருமாலுடைய ஆபரணங்கள் மேலே ஆசை வச்சான், அந்த ஆபரணங்களை திருடி கொண்டான். திருடின உடனே எங்கே வைக்கிறதுன்னு தெரியல. எப்பயுமே நீங்கள் திருடுறவள் பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் எங்கேயாவது ஒழிச்சு வைக்கிறதுக்கு இடமே இருக்காது. கீழே எங்கேயாவது வைக்கலாமோ, பூமியை தூண்டி வைக்கலாமோ, பூமி கீழே வைக்கலாமா இப்படின்னு, அதாவது எண்ணம் மேல்நோக்கிய எண்ணம் மறைந்து விடுகிறது. ஒரு செயல் செஞ்ச உடனே, கெட்ட செயல் செஞ்ச உடனே நமக்கு என்ன வந்துடுறது, கீழ்நோக்கிய எண்ணம் தான் வருது. அதே எண்ணம் மகாபலிக்கும் வருது. அவன் என்ன பண்ணுறான்னா, கீழே இருக்கக்கூடிய பாதாள லோகம்னு, மேலே ஏழு லோகங்கள், கீழே ஏழு லோகங்கள் பார்ப்போம் நம்ம, அதில் விதல சதல வித பாதாள லோகங்கள்னு இருக்கு. இந்த பாதாள லோகத்தில் கொண்டு போய் ஒழிச்சு வச்சிடுறான் இந்த திருமாலுடைய ஆபரணங்களை. ஒழிச்சு வச்சுட்டா, அதாவது ஒரு தப்பு நம்ம செஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மனசு சும்மாவே இருக்காது, எதையாவது பண்ணிகிட்டே இருக்கும், அதையே நினச்சிட்டு இருக்கும். அது தப்புன்னு இன்னும் தோணெடுத்துன்னு வச்சுக்கோங்க, இன்னும் மனசு அலைபாஞ்சிகிட்டே இருக்கும். இவன் நல்லவன், ஏன்னா நல்லவாளுக்கெல்லாம் அந்த மாதிரி தான் தோணும். மகாபலி சக்கரவர்த்தி நல்லவன். ஏன் தெரியுமா நல்லவன்? யாருடைய ஆபரணம் அது? பெருமாளுடைய ஆபரணம். அந்த பெருமாளுடைய ஆபரணத்தை தொட்டுட்டான் இல்லையா, அதனால் தான் செய்த செய்கை கெட்டதாக இருந்தாலும் அவனுக்குள்ள நல்ல எண்ணம் வந்துடுறது. இதனால் என்ன பண்ணால், தன்னுடைய மந்திரிமார்கள் அது குருவை கூட்டு கேட்குறான், என்ன பண்ணுறது, மனம் அமைதி இல்லாமல் தவிக்கிறதே அப்படின்னு. இதை சொல்லலை, இந்த மாதிரி விஷயம்னு சொல்லலை. மனம் அமைதி இல்லாத தவிக்கிறதுன்னு சொன்னோடனே சொன்னால், நீங்கள் தவம் மேற்கொள்ளுங்கோ, தவம் பண்ணுங்கோ, யாரை குறித்து, பெருமாளை குறித்து தவம் பண்ணுங்கோ அப்படிங்கிறான். ஏன்னா அல்டிமேட் அவன் மட்டும்தான், அவனால் மட்டும்தான் எல்லாவற்றையும் காப்பாற்ற முடியும், அவனை குறித்து தவம் பண்ணுங்கோன்னு சொல்கிறான். இதை இவன் என்ன பண்ணுறான், மகாபலி சக்கரவர்த்தி பெருமாளை குறித்து தவம் பண்ணுறான். இந்த இடத்திற்கு கமலக்ஷேத்திரம் அப்படிங்கிற இந்த இடத்துல பெருமாளை குறித்து தவம் பண்ணுறான் மகாபலி சக்கரவர்த்தி. இந்த மகாபலி சக்கரவர்த்திக்கு அவன் செய்த தவறை எவன் உணர்கிறானோ, அடுத்த நிமிஷம் பெருமாள் காத்துருக்கார் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு. இறங்கி வந்துட்டார், ஆசீர்வாதம் பண்ணுறார். அப்படிப்பட்ட மகாபலி சக்கரவர்த்தி இந்த இடத்துல நின்று தவம் பண்ணதுனால இந்த இடத்துல பலிக்ஷேத்திரமாக இருந்து பலிக்கு நாதனாக இருக்கிறதுனால பெருமாளுக்கு பலிநாதன் அப்படின்னு ஒரு பேர். நன்றி. இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.